வணக்கம் கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் உங்கள் சகோதரன் சந்தோஷ். நாம் கடந்த பல நாட்களாக கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக யோபுனுடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம். யோபுனுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடந்தது. அவன் மிகுந்த நஷ்டங்களை அடைந்தான். பின்பு நாம் கவனித்து பார்க்கும்போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை எல்லாம் மாற்றி கர்த்தர் அவனை இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் யோபு உன்னுடைய கதை இன நச்சல். ஆனால் இதுல நாம் பல காரியங்களை பார்த்தோம். அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை வைத்து பல பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அதை கடந்த பல நாட்களாக நாம் செய்து வருகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நான் உங்களோடு கூட ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்ன? தேவனுடைய ராஜ்யம் என்பது பிரமாணங்களுக்கு உட்பட்டது. இந்த உலகம் பிரமாணங்களுக்கு உட்பட்டது. இந்த உலகத்தில் நல்லவர்களுக்கு ஏன் கஷ்டம் வருகிறது என்று பல புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் ஆராய்ச்சிகள் பல நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் வேதத்தில் எங்கும் நல்லவர்களுக்கு துன்பம் வராது என்று குறிப்பிடப்படவில்லை. ஆனால் தேவனுடைய பிரமாணத்தை அறிந்தவர்கள் அதை மேற்கொண்டு ஜெயித்து நடப்பார்கள் என்பது மிக தெளிவான ஒரு காரியம். இந்த உலகத்தில் உள்ள ஒரு பிரமாணம் புவியீர்ப்பு பிரமாணம். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஆனால் இன்று நாம் அதை திருப்பி அதை நாம் யோசிக்க விரும்புகிறேன். ஏன் உலகமும் தேவனுடைய ராஜ்யமும் பிரமாணங்களுக்கு உட்பட்டபடியினால் நம்முடைய வாழ்க்கையை நாம் அந்த பிரமாணங்களுக்கு உட்பட்டு நடத்தும் போது நாம் வெற்றி அடைகிறவர்களாக இருப்போம். இந்த பிரமாணங்களை நாம் எப்போதும் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும் என்று நாம் வாசித்தோம். அதற்கு இன்னொரு உதாரணம் கொடுக்கணும்னா சங்கீதம் 1 இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு இதெல்லாம் வாசிக்கிறோம். எப்போதும் கனி தருகிறவனாக, எப்போதும் அவன் இலை உதிராமல் வாடாமல் இருக்கிறவனாக, அவன் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் அவருடைய வார்த்தையை தியானிப்போம். பயத்துக்கு இடம் கொடுத்து, யோபுவை போல பிசாசுக்கு இடம் கொடுத்து, அதன் மூலமாக அழிவை சந்திக்காமல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிரமாணங்களை கை கொண்டு நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுவே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. என்னோடு கூட தொடர்ந்து இணைந்திருங்கள். நாம் மறுபடியும் கர்த்தருக்கு சித்தமான நாளை சந்திப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்ததுனால் உங்கள் நண்பர்களோடு உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதி அனுப்புங்க. உங்களோடு கூட நேரம் செலவழிக்க கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் உங்களை நாளை சந்திக்கிறேன். அல்லேலூயா.